எப்படி இருக்கீங்கம்மா? நான் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னமா தெரியணும்? கேளுமா சொல்றேன். அது சீதாவோட புருஷன் யாரு? சொல்லுங்கம்மா, சீதா கழுத்துல தாலி கட்டினது யாரு? என்னம்மா சொல்ற? சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க ஏதோ தெரியாம சொல்றீங்க. என் சீதா எனக்கு தெரியாம எதையுமே செய்ய மாட்டா. அப்படி எதிர்பாராத சூழ்நிலையில அவ கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டியிருந்தா அவ அதை என்கிட்ட சொல்லி இருப்பா. நான் சொல்றது உண்மைதாமா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்டயே சொல்லாம இருக்காங்க போல இருக்கே. உங்களை கேட்டா தெரிஞ்சிடும் நினைச்சு வந்தேன். ஆனா அவங்க யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மறைக்க நினைக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமே அவங்க புருஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அம்மா, இதுல இருக்க பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இல்லம்மா, இத உங்க கையால நீங்களே பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி தம்பி, கங்கா கிட்ட நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி. சீதா என்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா. எந்த உண்மையும் எல்லா நாள்லயும் மறைச்சிட முடியாது தம்பி. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே வெளியில தெரிஞ்சிடும். ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியும் அதை கண்டுபிடிச்சிடுவா. கங்கா அவளா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளா சொல்றது நல்லது. கங்கா எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவளோ அதே மாதிரி சீதாவும் நல்லவ. தம்பி, எந்த சூழ்நிலையிலையும் சீதாவ மட்டும் உங்க வீட்டை விட்டு வெளியில அமைச்சிடாதீங்க தம்பி. வர தம்பி. எங்க போயிட்டு வரீங்க? ஜானகி ஹோம்க்கு. அங்கேயே போனீங்க? உங்க கழுத்துல தாலி கட்டினது யாருங்கிறத நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் அந்த பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போனேன். உங்க புருஷன் யாருங்கிறத என்கிட்டதான் மறைச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்டயும் மறைச்சிருக்கீங்க. என் முதல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் நான் இதை விட போறது இல்ல. உங்க கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா சந்தோஷம் கெட்டு போயிடும். அதுக்காக உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாது. என் வாழ்க்கை மேல அக்கறை எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு கஷ்டம் வந்துடக் கூடாது. என் வாழ்க்கையை விட
எனக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம். தயவு செஞ்சு தாலிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். பைரவி உள்ள இல்ல, வாங்க. டோரை சாத்திடுறேன். பைரவி கால சக்கரத்தை இந்த ரூம்ல தான் எங்கேயாவது வச்சிருப்பா. தேடி எடுத்துக்கிட்டு தான் போறோம். ஒரு இடம் விடாம தேடு. நின்னுட்டு இருக்காம போய் தேடு. சரி, இங்கதான் பார்க்கும். இது காணாம இதுக்குள்ள இருக்குமோ? ஐய, ஏ ரேகா, இங்க வா. பைரவி அம்மா ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டியா? யாரோ வராங்க, போ அப்படி. தேவையில்லம்மா, நான் எல்லாமே கிளீன் பண்ணிருக்கேம்மா. உன்னை நம்பலாமா? நம்புதம்மா. சரி, பைரவி அம்மா இருக்காங்களா? அவங்க காலையிலேயே கோவிலுக்கு போயிருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. பைரவி வந்தா மாட்டிக்கோமே. சரி சரி, நீ உன் வேலைய பாரு. சரிங்கம்மா. என்னங்க இது? ஐயோ, எலி போறீங்க? என்னையா இது? எலி போறி எப்படியா இங்க வந்துச்சு? கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஐயோ, இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமா? இருங்க, எடுக்க பாக்குறேன். ஐயோ, கத்தியோ கத்தியோ, இவ்வளவு எழுத்தாலும் வர மாட்டேங்குது. ஐயோ, இது எடுக்க என்னால முடியல. வா, நம்ம வெளியில போயிடலாம். சரி, கத்தாத, வாய மூடு. வலிக்குதுங்க வலிக்குதுங்க. ஐயோ, வலிக்குது. முடியல. கண்டிப்பா திருட வருவீங்கன்னு தெரியும். அதான் பையில எலி பொரிய வச்சேன். என்ன காசி சாமி, நான் வச்ச பொரியில மாட்டிக்கிட்டியா? ஏங்க, அதான் மாட்டிட்டுங்களா? இவங்களாலதான் எடுக்க முடியல. நீங்களா கொஞ்சம் எடுத்துடுங்க. இவ கூட சேர்ந்துகிட்ட ஆடுனல்ல, நல்லா அவஸ்தப்படு. அவஸ்தான போடுறேன். கால சக்கரத்தை எங்க வச்சிருக்க? அதனி எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். இத பாரு, இது என் அண்ணன் வீடு. நீ கால சக்கரத்தை இங்க எங்க மறைச்சு வச்சிருந்தாலும்
எனக்கு தெரியாம போகாது. கண்டுபிடிச்சு பாரு. கண்டுபிடிக்கிறேன். ஒண்ணு கூட நம்ம பிடிக்கிற மாதிரி இல்லையே. என்னடா புது பழக்கமா இருக்கு, நியூஸ் பேப்பர் படிக்கிற, அதுவும் இங்கிலீஷ் பேப்பர். ஆனா நீ உட்கார்ந்து இருக்கிற சைஸ பார்த்தா பேப்பர் படிக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, சீதா வேணாம்னு நீங்க சொன்னதுனால என் மனசை மாத்திக்க நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா என் மனசு சீதாவே நினைச்சிட்டு இருக்குப்பா. அப்பா, நான் சீதாவை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. டேய், நீ முடிவு பண்ணிட்டா போதுமா, சீதா முடிவு பண்ண வேண்டாமா? சீதா கூட பாசமா இருக்கிற தேவசேனாவை சீதா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னா சீதாவை என் பக்கம் இழுத்துருவோம்ப்பா. ஏண்டா, நான் அந்த குழந்தைய வச்சுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறியடா. சீதா, நான்தா. ஹாய், ஹலோ. டேய், தேவசேனாவும் சீதாவையும் எதுக்கு பிரிக்க நினைக்கிற, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அந்த தேவசேனா சீதாவை அம்மா அம்மானு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. சரி, தேவசேனா கிட்ட சொல்லு உன்ன அப்பா அப்பானு கூப்பிடுறதுக்கு. அப்பா, இது என் ஃபியூச்சர்ப்பா. விடுறா, சீதாவை உங்கூட நான் சேர்த்து வைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதடா. ப்ராமிஸ் பா. என்னடா, அப்ப மேல நம்பிக்கை இல்லையா? சபாஷ், வெரி குட். உன்னால நான் மாட்டணும். போ. என் மாமா கூட சேர்த்து வைக்கிற வழியை காணும். இதுல இவனை சீதா கூட சேர்த்து வைக்க போறீங்களா? அவ சீதா மேல ஆசை வச்சுட்டான். அதனால எனக்கு சீதா வேணும் மிஸ்டர் தர்மராஜ். மிஸ்டர் தர்மராஜா, இவன் ஒரு பக்கம் மிரட்டுறான், இவ ஒரு பக்கம் மிரட்டுறான், ரெண்டு பேரும் போற போக்கே சரியில்லையே. சரி, சீதாமா கிட்ட போய் கேளு. நீ இருக்கும் போது நாயா உங்க கிட்ட போய் கேட்கணும்? வா
பாத்தியாடா, தேவசேனாவை சீதா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ திட்டம் போட்ட, அது தானாவே நடக்குது. ஆமாப்பா, சீதா எனக்கு தான் ஆயிடுச்சே. அதான் நம்ம பிளான் பண்ணாமலே நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. என் டைம் தான் சீதாவை தேவசேனா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. பாப்போம், மேல ஒருத்தன் இருக்கிறான். என்னமா சொல்ற, சீதா கழுத்துல தாலி இருக்கா? ஆமாப்பா, அவங்க கழுத்துல தாலி இருக்கிறத நானே நேர்ல பார்த்தேன். ஏன் சீதா கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு இருக்கா? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன்ப்பா, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர்கிட்டயே இதை பத்தி சொல்லிட்டேன், ஆனா அவருக்கு கூட இந்த விஷயத்தை பத்தி தெரியல. நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத சோகம் இருக்கு. சீதா நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. தாலி விஷயத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் மறைக்கிறானா, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குமா? நீ ஒன்னும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. எனக்கு என்னமோ மாப்பிள்ள மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவுட் ஹவுஸ்ல வைக்கிறது மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. என்கிட்ட சொன்ன மாதிரி மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லுமா? அவர் என்ன சொல்றாருங்கிறத வச்சு என் கணிப்பு உண்மையா பொய்யான்றது உனக்கே தெரியும். சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ சுதாரிச்சுக்க முடியும். உடனே மாப்பிள்ளைகிட்ட போய் பேசுவான். ஜானகி ஹோம்ல விட்டுறலாங்க. சீதாவை கட்டாயப்படுத்தி நான் தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவங்க நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லா வேலையும் அவங்களே எடுத்து செய்யறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துதான் இருக்கக்கூடாதுங்க. அதான் ஹோம்ல விட்டுலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொல்றது சரிதான், சீதாவை ஹோம்லயே விட்டுலாம். காலையில சீதாவை நானே கொண்டு போய் ஹோம்ல விட்டுறேன்.
எப்படி வாங்க? என்னம்மா மாப்பிள்ளைகிட்ட சீதா பத்தி சொல்லிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே நைட் அவர்கிட்ட சொன்னப்பா, அவரு யோசிக்க கூட இல்ல. சீதாவை ஹோம்ல விடுறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. உங்களால தேவையில்லாம நான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன். அவர் டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிடுவாரு. இப்பவே சீதாவை ஹோமுக்கு கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. உங்க சந்தேகம் தீந்துருச்சு. நான் போய் சீதாவை ஹோம்ல சேர்க்க வேண்டான்னு சொல்லிட்டு வரேன். மாப்பிள்ள சீதாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு, இன்னும் கூட்டிட்டு போலியே. அவரே சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்க நம்பல? பேச்சுல வர்றதெல்லாம் கணக்குல சேராதுமா, செயல்ல வர்றது மட்டும்தான் கணக்குல எடுத்துக்க முடியும். மாப்பிள்ள என்னதான் செய்யறான்னு பாப்போம். சரிப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டுறப்பாண்டி அவன் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டான்ல, இந்த நேரத்துல சீதா நம்ம கூட இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பு. அதனால பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும். மாப்பிள்ள சீதாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் கூட்டிட்டு போலியே. மாப்பிள்ள என்னதான் செய்யறான்னு பார்ப்போம்.